ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தரமான செக்மெண்ட் வந்து நடந்திருக்கு அண்ட் உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்களோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தோம், சிஎம் பங்க் பார்த்தா இன்றைக்கி வந்து சிகாகோவில் வந்திருக்காரு. ஹோம் டவுன் என்னன்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், லிட்ரலி ஒரு தரமான சப்போர்ட் பார்த்தோம்னா நம்மளோட சிஎம் பங்க் வந்து கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அவர் வந்து என்ட்ரி பண்ணும்போது பார்த்தோன்னா அவர் சர்வீசஸில் வந்துருப்பார்ல, ஒரு பையன் வந்து பிடிச்சிக்கின்னு வி ஆர் ஹோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல சிஎம் பங்க், அந்த பையனே பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து வராரு, தரமான சப்போர்ட் வந்து கிடைக்குது, ரியலி தரமான சப்போர்ட்டு. தென் சிஎம் பங்க் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பார்த்தோன்னா ட்ரூலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து ட்ரூவை தான் கலையக ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து சொல்கிறாரு, ஹோம் டவுன்னு என்ன, நாங்கள் வந்து ஐ மீன் நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் வந்து அதை பண்ணி காமிப்பேன்ல, ஸோ அதான் ஹோம் டவுனோட வேலை, நான் வந்து உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் அண்ட் ஜூலை 17 ஏதோ டேட் சொல்லுவார். ஸோ நான் வந்து பண்ணியிருந்தேன் அண்ட் நான் வந்து சாம்பியன் ஆகும்னு சொல்லியிருந்தேன், நான் பண்ணேனா இல்லையா, நான் பண்ணேன், நான் வந்து உங்களோட இதை வந்து காப்பாற்றினேன், உங்களோட மரியாதையை வந்து நான் காப்பாற்றினேன். நான் ஸோ இன்டைரக்ட்லி பார்த்தா வந்து ட்ரூ மேகட்டே தான் வந்து சொல்கிறாரு. ஸோ அவன் வந்து எனக்கு வந்து இன்ஜுரி பண்ணிட்டான், அதில் வேறு அவன் வந்து எனக்காக ப்ரே பண்ணானே இது நடக்கணும்ன்ட்டு. ஸோ அது ஒரு கதை. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு இதில் வச்சுருந்தேன், அவனை ஒரு டார்கெட்டில் வச்சுருந்தேன். பட் இதை நான் வந்து நம்மளோட ஸ்டைலில் வச்சோம், ஒரு சிகாகோ ஸ்டைலில் நான் வந்து இதை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்த்தேன். உடனே வந்து இது பண்ணல, அஃப்கோர்ஸ் நான் வந்து ரீகவரில் போனேன் அண்ட் அதுக்கப்புறம் கரெக்டாக டைம் கெடுக்கும்போது ரிவெஞ்சை வந்து எடுத்தேன். அண்ட் பாருங்களேன், அவன் வந்து சொன்னது வந்து செய்யலை, அவன் ப்ராமிஸ் வந்து அவன் இது பண்ணல, அவன் ஹோம் டவுனில் வந்து தோத்தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவனால் அந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியும், அதனால் பார்த்தோன்னா அவன் வந்து குவிட் பண்ணிட்டான். எப்படி அவன் வந்து குவிட் பண்ணிட்டான்? ஸோ இந்த மாதிரி சிஎம் பங்க் பேசினே இருக்காரு அண்ட் நம்மளோட பவல் ஹேமன் வராரு. அண்ட் ரியலி பவல் ஹேமனுக்கும் பார்த்தோன்னா வேறு லெவலில் ரியாக்ஷன் வந்து கிடைக்குது, பிகாஸ் சிஎம் பங்க் ரிங்கில் இருக்காரு அண்ட் அங்கே பவல் ஹேமன். உங்களுக்கான நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பார்க்குறோம். ரியலி நீங்கள் நம்பலைன்னா போய் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள், நான் வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ சிஎம் பங்க் அண்ட் பவல் ஹேமன் ஒன்றா வந்தாங்கன்னா எப்படி இருக்கணும்? அண்ட் லிட்ரலி அதுதான் வந்து ஸ்மாக்டவுனில் வந்து நடக்குது. ஸோ பவல் ஹேமன் வராரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேர் பண்ணாங்க. ரெண்டாவது வட்டி பார்த்தோன்னா இங்கே வந்து பவல் ஹேமன் பேசும்போது பூ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, ஏன்னா அவர் வந்து சிஎம் பங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காருனால வேறு லெவலில் வந்து பூ பண்ணுறாங்க. ஸோ பவல் ஹேமன் வந்து ரிங்கில் ஏற்றுக்கு மாதிரி பார்த்தோன்னா நிற்பார்ல கார்னராண்ட, ஸோ நிற்கிறாரு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ரோமன், வி வாண்ட் ரோமன் வந்து சேன் பண்ணுறாங்க. அண்ட் அதை பார்த்தோம்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு நம்மளோட இது சிஎம் பங்க். ஸோ யூஸ்வலி நான் வந்து இந்த மாதிரி என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீ வந்து பண்ணியிருக்க, ஸோ நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்றேன். அண்ட் அந்தமாதிரி பார்த்தா வந்து உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எஸ் ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிக்கிறாங்க, லைக் 2013. பெது இங்கே எதுக்கு போகலமே வந்துருக்காருன்னா அவர் வந்து சிஎம் பங்கை காப்பாற்ற வந்திருக்காரு, அதாவது எஸ் அவரோட ஹோம் டவுன் இது. ஸோ அவர் வந்து சந்தோஷம் போகலமேனு சொல்கிறாரு, சந்தோஷமாக இருக்கு நீ வந்து உன்னோட ஹோம் டவுனில் வந்திருக்கு. ஆனால் பின்னாடியில் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வந்து இது பிடிக்கல, அதாவது சோலோ சிகோவுக்கு வந்து நீ வந்தது இங்கே வந்து பிடிக்கல. ஏன்னா சோலோ சிகோ வந்து இப்போது ஹெட் ஆஃப் த டேபிளாக இருக்கான் அண்டு எந்த இடத்துல அவன் போகிறானோ அவனோட ஆடியன்ஸ் தான் வந்து அவங்களாம் வந்து மாறணும் அந்த மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிறான். ஸோ அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி நீ வந்து போயிடு, நான் வந்து உன்னோட நல்லதுக்காக சொல்கிறேன், நான் வந்து லவ்வாக சொல்கிறேன், நீ வந்து என்னோடய ஹால் ஆஃப் ஃபேமில் என் கிட்ஸ் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்த, ஸோ எனக்கு வந்து உண்மையில ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் வந்து உன்னை காப்பாற்றலன்னு இருக்கேன், ஸோ நீ வந்து போயிடு, இல்லைனா அவங்க வந்து உன்னை விட மாட்டாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சுருக்காங்களே அதெல்லாம் வந்து அதுக்காக கிடையாது, அதெல்லாம் வந்து அந்த ஒயிட்டுக்காக, இவங்களாம் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க, ஸோ தயவுசெய்து போயிடுன்னு வந்து பவல் ஹேமன் சொல்கிறாரு நம்மளோட சிஎம் பங்க் கிட்டே. சிஎம் பங்க் சிரிக்கிறாரு, ஃபேன்ஸும் பார்த்தா வேறு லெவலில் இதாக வராங்க. சிஎம் பங்க் சொல்கிறாரு அதே இது எப்படி எப்படி அவங்களோட டுப்பு வருவாங்களாம் அந்த டாங்காஸ் பிரதர் அண்டு சோலோ அண்ட் ஏன் மேலே குதிப்பாங்களாம் அதுவும் ஹோம் டவுனில் சிகாகோவில். ஸோ அஃப்கோர்ஸ் இதை கேட்டு சோலோக்கு வந்து பிடிச்சிருக்காது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோலோ அண்ட் டாங்கா பிரதர்ஸ் வந்து வந்துடுறாங்க. சோலோ வந்து இன்றைக்கி லைட்டாக ஃபார்மில் இந்த மாதிரி இருந்தது, ஐ மீன் அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்கிங் பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ பைதே அவர் வந்து வராரு அண்ட் இங்கே வந்து நீ பேசுனது ரைட் இல்லை, உடனே போயிடு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. இல்லை நான் வந்து எக்னாலஜ் பண்ண அந்த மாதிரி வந்து இன்டைரக்ட்லி சொல்ல வராரு. பட் சிஎம் பங்க் அப்படி பண்ணுவார்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து பண்ண மாட்டார். பைதே எஸ் இங்கே பார்த்தோன்னா சிஎம் பங்க் கலாய்ச்சிருப்பார். எப்படின்னா நீ வந்து நீங்கள் அந்த டாங்கா பிரதர்ஸ் நீங்களாம் வந்து ஒரு ஊசோ காப்பி அண்ட் நீ ரோமனோட ஒரு காப்பி. ஸோ இந்த மாதிரி சிஎம் பங்க் கலாய்ச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரெஸ்லாம் கழட்டி உள்ளே வராங்க அட்டாக் பண்ண. தென் கோடி பார்த்தா வந்துடுறாரு சப்போர்ட் கொடுக்க சிஎம் பங்க்கு. ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் வந்து சியர் வந்து பண்ணுறாங்க. கூட போய் பார்த்தா செதுறாங்க இங்கே விட்டு. ஸோ ஸோ இது யார் கோடி வந்து சொல்லுவார் இல்லை சோலோ கிட்ட, ஸோ நீ வந்து ஹெட் ஆஃப் த டேபிள் தானே சோலோ வந்து சொல்கிறாரு. எஸ் யூ ஆர் டேம் ரைட்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ பை தேஸ் இங்கே வந்து சொல்கிறாரு கோடி, ஸோ நீ ஹெட் ஆஃப் த டேபிள்னா நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தனை வந்து தோக்கஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேக் சைடில் போய் வந்து பேசுங்க, இன்றைக்கே நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம், நான் ஒன்றும் என் பேர்டி கேவின் ஓன்ஸ் அண்ட் ஆண்டியை வந்து கூப்பிட்டு வந்துடுறேன், ஒரு டாக்டி மேட்ச் பண்ணி தீரலாம் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்கோடி வந்து சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் மேட்ச் இன்றைக்கி நடக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. அண்ட் எஸ் இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. கடைசியில் வந்து கடைசியில் கோடி அண்ட்
பங்க் பார்த்தினா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க அண்டு கட்டி பிடிக்கிறாங்க. பைதவே அதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க, அதில் வந்து நம்மளோட பாலிமன் வந்து சொல்லுவார் நீ வந்து என்ன உன் கூட இட்டுன்னு போகணும் இது சிஎம் பங்கிட்ட. ஸோ அது வந்து செம்மையான ஒரு பாப் வந்து கிரியேட் பண்ணிச்சு. பைதவே அஃப்கோர்ஸ் அவர் வந்து கடைசியில் சோலிச்சுக்கோ கூட வந்து போயிடுவார். ஸோ இங்கே வந்து அந்த மூமெண்ட் காமிச்சாங்க. ஆக மொத்தத்தில் பாலிமன் பார்த்தா பயந்துன்னு இருக்கார். அவருக்கு வந்து இந்த சோலோ கூட இருக்கிறது பிடிக்கல. அவர் வந்து அப்படியே பங்க் கூட ஓடி போகலான்னு பார்த்தாரு. பட் அப்படி வந்து நடக்கலை. ஆனால் ஒன்றுங்க பங்கு அண்ட் பவுல் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தரமாக இருந்தது. லிட்டில் ஒரு மூமெண்ட்டில் நான் நினச்சேன் பங்கு வந்து எட்டுன்னு போயிடுவார் அண்ட் இனிமேல் பங்க் அண்ட் பவுலையும் நான் ஒன்றா பார்ப்போன்னு அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பை தி வே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செக்மெண்ட் பற்றி? சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் பங்கு வந்து எது குட் நியூஸ் வந்து தரேன்னாரு தன்னோட இன்ஜுரி பற்றி. அது ரிலேட்டட் பார்த்தா அவர் வந்து பேசலன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்குள்ளே வந்து சோலோலாம் என்டர் பண்ணுறாரு என்னன்னு தெரில. அவர் பேசுறது முடி இல்லை நான் வந்து சரியாக கேட்கலன்னு வந்து தெரில. ஆனால் அந்த இன்ஜுரி பற்றி அவர் வந்து சரியாக பேசலன்னு எனக்கு தோணுது. பை தி வே இதுதான் வந்து இந்த செக்மெண்ட். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.